வணக்க மகளே, வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தூக்க போகிறாங்க. என்னடா எடுத்தோடனே குண்டை போடுறேன்னு கேட்காதிங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து தூக்க போகிறதா நிறைய கண்ட்ரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரேசிலையும் தூக்க போகிறாங்க, இந்தியாவிலையும் வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இந்த மாதத்தோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை தூக்கிடுவானு நினைக்கிறேன். என்னடா அது, இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே வந்து தூக்க போகிறாங்களேன்ற குண்டெல்லாம் போகிறாங்க. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இது வந்து அடுத்து வரக்கூடிய ஈவோ M10. ஆல்ரெடி ஒரு ஈவோ M10 இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது புதுசாக வரக்கூடியது, அவனுடைய தம்பி 2.0. இதுதான் அடுத்து வந்து கொண்டு வர போகிறாங்க. இவனுடைய எபிலிட்டி பாருங்க, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன், மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். ஆல்ரெடி இருக்கவனே அப்டேட் பண்ணல, நீ வேற யாரா? இவனுக்கு அடுத்த வருஷம் வர இதோட குட்டியாக ஒன்று இன்னொரு கொண்டு வந்துருவாங்க போல. சரி ஓகே, வந்துட்டோம், அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டைம் சுற்றி பார்ப்போம் சரிங்களா. ஓகே காய்ஸ், அடுத்து வந்து நம்மளுடைய சர்வர் வரக்கூடிய அந்த பூயா பாஸோட ஐக்கான்லாம் நமக்கு வந்து லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து அப்கமிங்ல வரக்கூடிய பூயா பாஸோட ஐக்கான்ஸ் எல்லாமே பாருங்க. மீன், கிரனேடு, அது இதுன்னு வெறித்தனமாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கான ஐக்கானும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு கண்ணோட்டம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பூயா பாஸை பற்றிலாம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? வருத்தப்படக்கூடாது. சரி காய்ஸ், அடுத்து இன்றைக்கி நம்மளுடைய சர்வருக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தானுங்க, பன்னி ரிங்னு ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் வந்து சுத்தனதுக்கு சுத்தாமலே இருந்திருக்கலாம் பொழுது, இருந்த 500 டைமண்ட் வந்து வழிச்சுட்டு விட்டானுங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து சுற்றி ஒன்றும் கிடைக்கல, ஏதோ கலர் கலராக வந்து முயல் குட்டியை தான் வந்து கொடுத்தானுங்க. அந்த முயல் குட்டியை வச்சு ரீடம் பண்ணுறதுக்கு 250 டோக்கன் கேட்குறானுங்க. கொடுமை பண்ணுறானுங்கடா, இந்த மாதிரிலாம் எடுத்து என்னத்தை பண்ணுறது? இவங்களை அந்த மாதிரிலாம் ட்ரிக்கி ட்ரிக்கியாக வந்து பண்ணிட்டுருக்கானுங்க. பட் இருந்தாலும் நான் இனிமேல் வந்து சுத்த போகிறதில்ல, ஏன்னா இருந்த டைமண்ட் வந்து போயிடுச்சு. நீங்கள் யாராவது இதில் இருந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த பன்னி MP40, அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னி பண்டெல்லாம் ஏதாவது கிடச்சிதான்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.